எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 80. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சில பேர் ஈஸியா இருக்குன்னு பரவாயில்லண்ணா. ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க, ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க. எக்ஸாம் பத்தி, எக்ஸாம் ஈஸியா இருந்ததா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எல்லாருக்குமே ஈஸியா இருந்ததா? என்ன பண்ணலாம் இருக்கீங்க அதுக்கப்புறம் பண்றது? இதுக்கப்புறம் பிளஸ் ஒன்னு இல்லைன்னா வேற எதுனா டிப்ளமோ? பிளஸ் ஒன்னா? எங்க? சேயர் பாய்ஸ் அந்த மாதிரி எங்கனா? ஓகே, ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க. ஹாய் மட்டும், ஒரு ஹாய் மட்டும். ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? நீங்கள் போய் இந்த நாயுது, போய் இந்த நாய்க்கு. ஐடியாவே வரல, அது இல்லை அங்கேயாவது ஆயிடுது. உங்கள் பேர் சொல்லுங்க. மேக்ஸ் யூஸ்வலாக எப்பவுமே டஃப்பாக இருக்கும் இல்லையா? ஈஸியாக வந்தது. பாய்ஸ் கேட்டது கூட கொஞ்சம் பேர் ஈஸியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்தது? ஓகே ஓகே, உங்கள் கோச்சிங் பற்றி மேடம் நீங்கள் எதுனா ஒரு ரெண்டு பாப்பா எப்படி ப்ரிப்பரேஷன்? ஓகே ஓகே, யூஸ்வலாக பேரண்ட்ஸ் ரொம்ப டைப் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரீயாக படிச்சா. ஓகே மேடம், தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய். ஸ்கூலுக்கு நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே போகிறீங்க போல இது ஸ்கூலுக்கு. ஹாய் மாமா. மேக்ஸ், மேக்ஸ் எப்படி எழுதுனீங்க? ஓகே, எல்லாமே ஈஸி தான் சொல்கிறாங்க. யூஸ்வலாக மேக்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல, நாங்கள் படிக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஓகே, உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்ததுமா? சரி, வீட்டில் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் எங்கே? இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எங்கே படிக்க போகிறீங்க? எந்த ஸ்கூல்? இங்கே தான் படிக்கிறீங்க, ஃபியூச்சர் இங்கே பண்ணலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. ஒரு எக்ஸாம் பார்த்தீங்க, எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? எப்படி ஈஸியாக இருந்தது? ஆனால் எல்லாமே ஈஸி தான் சொல்கிறாங்க. இந்த தடவை பாட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டாங்கன்றீங்களா? ஓகே, சரி சரி. உங்களுக்கு கோச்சிங் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, உங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்தது? நீங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சொல்லு, நல்லா பண்ணிருந்தீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ்.
மா எக்ஸாம் பத்தி எக்ஸாம் எக்ஸாம் அம்மா இன்சூரன்ஸ் தான் ஓகே ஓகே எல்லா क्वेश्चन அட்டென்ட் பண்ணிருக்கேன் ஓகே ஹாய் ஹாய் எந்தியே எக்ஸாம்ல ஈஸியா தான் இருந்து மார்க்ஸ் நல்லா எழுதுறேன் ஓகே ஓகே பா நான் கொஞ்சம் லேட் ஆயிச்சு இங்க வரதுக்காக வரவன இல்ல சார் ஸ்கூல் வருவீனா வர இன்னைக்கு நான் திருவத்தூர் போயிட்டேன் தம்பி அதனால வர முடியல அடுத்து இங்க வந்துட்டேன் நல்லா இருந்து ஓகே சயின்ஸ் நாளைக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே ஓகே प्रिपरेशन எல்லாம் நல்லா பண்ணிருந்தீங்களா எக்ஸாமுக்கு ஓகே எல்லாம் சிம்பிளாவே இருக்கு மூணு எக்ஸாம் ஓகே இது ரெண்டு எக்ஸாம் சரி நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஓகே டேய் எக்ஸாம் பத்தி சொல்லுடா 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 நல்லா எழுதுனா நான் சொல்றேன் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்களா இல்ல இப்போ இப்ப கேக்குறதுனால ரொம்ப ஈஸியா கேட்டுட்டாங்க நினைக்கிறீங்களா ரொம்ப ஈஸின்னு தான் சொல்றாங்க பசங்க எல்லாமே ஓகே ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்ததுமா உங்களுக்கு பிளஸ் ஒன்ல இருந்தே பண்ணிட்டீங்களா இல்ல இப்போ இப்போ அந்த டைம்ல மட்டும் நிறைய கோச்சிங் மட்டும் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஓகே உங்க பசங்களுக்கு வேற எதனா நீங்க சொல்ல விரும்புறீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பைப்டாத எழுதுங்க அந்த மாதிரி எதுனா பென்ல எழுதுமா பால் பாயிண்டா இங்க் பண்ணாமா எதுல பால் பாயிண்ட்ல தான் எழுதணும் ஓகே பை தேங்க்ஸ் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேக்ஸ் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா இவ்வளோ அளவுக்கு ஈஸியாக வரும் அப்படின்னு எதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா ஓகே 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 மேம் பை பேர் சொல்லுங்க ஆ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தரணி இன்னைக்கு வந்து டென்த்து மேக்ஸ் எழுதுறேன் எழுதும் போது நிறைய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடியே படிச்சிருந்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டதுக்கும் அட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ஏன் அப்புறம் எல்லாமே நான் கரெக்டாக வந்துருச்சு நான் வந்து 60 அப்போ எட் பண்ணிருக்கோம் நம்ம தேங்க்ஸ் ஓகே உங்கள் பேர் சொல்லுமா நான் ரஷ்னா ஓகேம்மா எக்ஸாம் எப்படி இருந்தது எல்லாமே ஈஸின்னு சொல்லிட்டாங்க ஆ கம்பல்சரி கூட ரொம்ப ஈஸியா இருந்துது இவ்வளவு ஈஸியா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏனா தமிழும் ஈஸியா இருக்கு ஆனா மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அரை சமயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பிரி போறீங்க 10th இல்ல +1 +2 இங்கே கன்டினியூ பண்ற மாதிரியா இல்ல +1 +2 இங்கே தான் உங்களுக்கு எஜுகேஷன் பிடிச்சிருக்கு இங்க பண்ணது நீங்களா வந்தீங்களா